போர் அடிக்க கூடாது அப்படியே ஜாலியா பாக்குற மாதிரி ஏதாவது டிராமா இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல போறது பிசினஸ் ப்ரப்போசல். இது ஒரு கொரியன் டிராமா, நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்குது. கொஞ்சம் காமெடி நிறைய ரொமான்ஸ் மிக்ஸ் ஆகி அப்படியே ஜாலியா பாக்குற மாதிரி ஒரு டிராமா தான். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்மளுடைய சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா எண்ட்ல லைக் மட்டும் போட்டுடலாமா? வாங்க, விதவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் தி டிராமா. டிராமாவுடைய ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோ காங் டைமூவை தான் காட்டுறாங்க. அப்பப்பப்பா என்ன ஒரு அழகு! ஏர்போர்ட்ல பாக்குற பெண்கள் எல்லாம் அப்படியே மெய்மறந்து போறாங்க. ஆனா இவனுக்கு பெருசா லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு பெண் ஆசை எல்லாம் எதுவுமே கிடையாது. கோஃபுட்ன்ற ஒரு பெரிய கம்பெனியில இவனுடைய தாத்தா சேர்மேனா இருக்காரு. இவன் இப்பதான் கொரியாவுக்கு வந்திருக்கிறான் டு டேக் ஓவர் த ஃபேமிலி பிசினஸ். அதாவது அந்த கம்பெனியில பிரசிடென்டா இருந்து இனிமேல் இவர் தான் நடத்த போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஷின் ஹாரிய காட்டுறாங்க. இவ அதே கோஃபுட் கம்பெனில ஒரு ஃபுட் ரிசர்ச்சரா இருக்கிறான். இவங்களுக்கு ஒரு ஃபுட் டெவலப்மெண்ட் டீமும் இருக்குது. செம்ம பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவா. இப்ப கூட ஏதோ புதுசா ட்ரை பண்றேன்னு மீனை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆடிட்டோரியம்க்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க, அவளும் அப்படியே ஓடி போக நாத்தோ தாங்கலன்னு அவளுடைய டீம் மெம்பர்ஸும் அவளை கலாய்க்கிறாங்க. அண்ட் அப்படியே அவங்க எல்லாரும் போறாங்க. ஆக்சுவலி கம்பெனிக்கு புது பிரசிடென்ட் ஜாயின் பண்ண போறாரு இல்லையா நம்ம ஹீரோ, அவருடைய இனாகுரல் ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஹே, புது பிரசிடென்ட் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாராம் அப்படின்னு இவங்க எல்லாம் புகழ. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா சேர்மன் தாத்தாவுடைய பேரன் அவர மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு ஹாரியும் சொல்றா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் அமைதியா இருக்க ஸ்டேஜ் மேல ஒரு ஜென்டல்மேன் நடந்து வரான். யாருடான்னு பார்த்தா இது சீஃப் செக்ரட்டரி, பேரு சங்கு. ஹீரோ அனுப்பின ஸ்பீச் லெட்டரை படிக்கிறான். இந்த மாதிரியான செரமோனிக்கு வந்து என்னுடைய ப்ரீஷியஸ் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு அவன் ரீட் பண்ணும் போது தாத்தாவுக்கு சமக்கும் வருது. ஆக்சுவலி ஹீரோ வராம ஹீரோடைய பிளேஸ்ல நம்ம செகண்ட் ஹீரோவை அனுப்பிட்டாங்க. யா, செகண்ட் ஹீரோ தான் சங்கு, ஹீரோடைய நல்ல ஃப்ரெண்டு அப்புறம் செக்ரட்டரி. இப்படி ஏமாத்திட்டானேன்னு தாத்தாவும் அங்கிருந்து கோமா போக அந்த ஒரு ஃபங்க்ஷனும் அப்படியே முடியுது. அப்புறம் இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே, மின்வோ கிட்ட இருந்து அவளுக்கு பர்த்டே விஷஸ் ரிசீவ் ஆகுது. மீட் பண்ணலாம் வான்ற மாதிரி கூப்பிடுறான். ஓகே, இப்ப இந்த மின்வு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோயினுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், ஒரு ஷெஃபா இருக்கான். ஹாரிக்கு அவன் மேல கிரஷ். இன்னைக்கு சடனா இப்படி கூப்பிடுறான், அதுவும் சர்ப்ரைஸ் சொல்றான். ஒருவேளை லவ் ப்ரப்போஸ் தான் பண்ண போறானோ, இவளும் சந்தோஷமா கிளம்பி போறா. அந்த பக்கம் சேர்மன் தாத்தா செம்ம கோவத்துல இருக்காரு. என்னடா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க, சரி நானே உனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி வாய மூடல. ஆ தாத்தா, தாராளமா கொடுங்க, நீ இவனை ரிக்வெஸ்ட் பண்ண. ப்ராஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோப்பா. கல்யாணம், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எனக்கு பேன பேத்திலாம் பெற்று கொடுன்னு சொல்ல இவன் முடியவே முடியாதுன்னு சொல்றான். ஹீரோவுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், இந்த பிசினஸ் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இது எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல தாத்தாவும் சும்மா இல்லாம, ஒருவேளை சங்குவை பிடிக்குமோ அதுக்காக தான் நீ கல்யாணம் வேணான்னு சொல்றியா அப்படின்னு டவுட்டா கேட்க, நடுவுல பூந்து சங்குவும், சாச்சா அப்படிலாம் இல்ல சார், நான் கே இல்ல, ஒருவேளை கேயா இருந்தா கூட இவர் என்னுடைய டேஸ்டா டைப்லாம் இல்லன்னு சொல்றான். அது என்ன உன்னோட டைப் இல்ல அப்படின்னு ஹீரோவுக்கும் லைட்டா இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சரிப்பா, எனக்கு இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன, உனக்கு நான் பிளைண்ட் டேட் ரெடி பண்ணி தரேன், நீ டெய்லியும் டேட்டுக்கு போ, எந்த பொண்ணு பிடிக்குதோ சொல்லு, அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு தாத்தாவும் சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச டிராமாவை பார்க்க போயிடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மின்வோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டான். அங்க அவனுடைய கையில கேக்க பார்த்ததும் இவளுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குது. ஓஹோ, நம்ம வெயிட் பண்ணிருந்த அந்த மொமெண்ட் இதுதானா அப்படின்னு சந்தோஷமா அவளும் ஓடி வரா. அப்படியே பக்கத்துல வர்றப்ப அந்த கேக்ல இருந்த நேம் தெரியுது, வேற ஒரு கப்பல் நேம் இருக்குது. இவ்வளோ ஐயோ அப்படின்னு பிரேக் அடிக்க பாக்குறா. ஆனா ஸ்பீட் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சே, நேர போய் அந்த கேக் கூட ஆக்சிடென்ட் ஆயிடுது. ச்சே, நம்ம கேக் எப்படி நாசம் பண்ணிட்டாலே அப்படின்னு மேல ஒரு கப்பல் உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாரியும் மின்வோ கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இட்ஸ் ஓகே, அவங்க என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் தான், நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கிற ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். கூடவே பர்த்டே விஷ் பண்ணிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தானே சர்ப்ரைஸ், அது கொடுக்கறான். என்னன்னா ஹாரியுடைய ஃபேவரட் சிங்கருடைய கான்சர்ட்கான டிக்கெட் தான் கொடுக்கறான். கண்டிப்பா ஒரு பையன் கூட தான் நீ போகணும்ன்ற மாதிரி சொல்லி அனுப்புறான்.
இதை எதிர்பாராத ஹாரி ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறான். நமக்கு பிடிச்ச ஒரு பையன் நம்மள வேறொரு பையன் கூட வெளில போக சொல்றானே, என்னடா அப்படின்ன மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பக்கம் சங்கு ரொம்ப யோசிச்சு டேமுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறான். என்னன்னா, எப்படியும் அவன் கல்யாணம் ஒரு நாள் பண்ணிதான் ஆகணும். அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அது வரைக்கும் தாத்தாவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால நம்மளால ஒர்க்ல போக்கஸ் பண்ண முடியாது. சோ பெட்டர் நம்ம அவரு சொல்றதை கேட்டு இந்த ஒரு சாப்டர், அதாவது கல்யாணம் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்றான். ஃபைனலி டேமு ரொம்ப தீவிரமா யோசிச்சு சங்கோ சொல்ற பாயிண்ட் வேலிடா இருக்கேன்னு அவனும் பிளைண்ட் டேட்டுக்கு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் ஹாரி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டான். அவளுடைய ஃபேமிலியில பார்த்தோம்னா அப்பா அம்மா அப்புறம் தம்பி இருக்கான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஹோட்டல் நடத்துறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஆப்போசிட்ல இருந்த கடைக்காரன், எதுக்காக உங்க குப்பையெல்லாம் எங்க சைட் போடுறீங்கன்னு வம்பிழுக்க ஹாரி சும்மாவே அப்செட்டா தானே இருந்தா. இந்த ஆளு தம்பியை பிடிச்சி தள்ளிவிட பாக்க இவளுக்கு டென்ஷன் அப்படியே உச்சக்கட்டத்துக்கு போகுது. இவளால முடியலடா சாமின்னு பலமா அவனை தள்ளி விட்டுடுறான். அவனும் சுருண்டு போய் விழுந்துடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் என்ன புதுசா குங்ஃபு பண்றீங்களான்னு அம்மாவும் திட்ட, ஆமா ஆமா என் பர்த்டேக்கு நீ நல்லா திட்டு வாங்குறதுதான் மிச்சம்னு சோகமாவ ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குதான் ஹீரோ போக போற ஃபர்ஸ்ட் டேட். இது யாரு கூட தெரியுமா? நம்ம செகண்ட் ஹீரோயின் யாங்ஸோ. இவ நம்ம ஹீரோயின் ஹாரியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. செம ரிச்சான ஒரு ஃபேமிலியில பிலாங் பண்றா. ஹீரோ டைமு மாதிரியே இவளுக்கும் இவளுடைய அப்பா கல்யாணம் பண்ணு பண்ணுன்னு அடிக்கடி பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புவாரு. யூஸ்வலா அவ அவாய்ட் பண்ணிடுவா. அப்படி முடியாத பட்சத்துல ஹாரியா அனுப்பி அந்த டேட்டை சொதப்ப வச்சிருவா. எதுக்காக இப்படி பண்ணோம், இதுக்கும் காரணம் உண்டு. யாங்ஸோவுக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஆசை. அவளுக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் இஷ்டம் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. இன்னைக்கு டேமு கூட போக போற அந்த டேட்டுக்கும் அவ ஹாரியை தான் போக சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றா. அவ முடியவே முடியாதுன்னு ஒத்த கல்ல நிக்க நிறைய பண்ண தாரேன்னு இவ ஆஃபர் பண்ணா இவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. எப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு யாங்ஸோக்கு நல்லாவே தெரியும். சோ அத அவ இப்ப யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் யாங்ஸோ ஹாரியை கூட்டிட்டு டேட்டுக்கு நல்ல ட்ரெஸ் மேக்கப் ஸ்டைல்னு லுக்கையே மாத்தி விட்டுடுறான். அதாவது அந்த பணக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல அவளை ரெடி பண்ணிட்டு ஹாரியும் செம கான்பிடென்டா ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க தான் யாங்ஸோவா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்கா. திரும்பி பார்த்தவா, பா என்ன ஒரு அழகே அப்படின்னு சொல்லு வடிக்க, ஹா நானே தான்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பிசினஸ் கார்டு ஷேர் பண்ணும்போது ஹாரி ஒர்க் பண்றா அந்த கம்பெனியோடைய பிரசிடென்ட் தெரிய வருது. நைஸா எக்ஸ்கியூஸ் கேட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு யாங்ஸோவுக்கு கால் மேல கால் பண்ண இப்போ பார்த்து அந்த டேஷ் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். பிரசிடென்ட் கூட நம்ம விளையாட முடியாதுன்னு இவளும் பயந்து சாவரா. ஓடிடலாமான்னு ட்ரை பண்ணா முடியல. சரி, அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அடுத்த இவனை எப்படியாவது நோ சொல்ல வைக்கணும்னு அவளுடைய கேரக்டர் ரொம்ப மோசம்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் அட் எ டைம்ல நாலு பேரை டேட் பண்ணுவேன். ஆண்கள் தான் என்னுடைய வீக்னஸ். ரூமுக்கு போலாமா அப்படின்னு இவ கேட்க அவன் சி வேணான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா. ஆனா ஹீரோவும் ஏ போலாமே அப்படின்னு கூப்பிடுறான். ஓய்யோயோ எப்படி ட்ரை பண்ணாலும் இவன் விட மாட்டேங்கிறானேன்னு இப்ப ரூமுக்கு வேற போகணுமா அப்படின்னு பயந்து சாவறான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வந்து, ஏய் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ரூம் போட்டு போனவ தானே நீ அப்படின்னு வம்பிழுக்க, சீனா அப்படிப்பட்டவெல்லாம் இல்லைன்னு இவ்வளோ சொல்கிறான். அப்போ ஹீரோவும் வந்து, ரூமுக்கு போனது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் தானே, ஸோ அவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல, நீங்கள் அவங்கள பார்த்து இந்த மேட்டரை சால்வ் பண்ணலாமேன்னு ரொம்ப பொலைட்டா சொல்லி ஹாரியை காப்பாத்துறான். ஐயோயோ ரூமுக்கு போகணுமா அப்படின்னு இவளுக்கும் வைத்த கலக்குது. அப்போ பார்த்து அந்த லேடி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து, அடியே நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு விரட்ட ஆரம்பிக்க இவளும் சாரிப்பா நான் கிளம்புறேன்னு ஓடுறான். கரெக்டா செகண்ட் ஹீரோவும் பிக்கப் பண்ண வந்துடுறான். அங்கே நடந்த இந்த டிராமாவையும் பார்க்குறான். தாத்தா போன் பண்ணி அதுக்குள்ள டேட் எப்படிடா முடியும், சரி செட் ஆகலையா நாளைக்கு வேற டேட் பிக்ஸ் பண்றேன்னு சொல்ல இவன் வேணான்னு சொல்லிடுறான். ஆஹா நான் இன்னைக்கு மீட் பண்ணா அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அந்த பக்கம் யாங்ஸோ டேட்டுக்கு போக போறது இந்த பிரசிடென்ட் கூட தான்னு தெரியாதுன்னு மன்னிப்பு கேக்குறான். கேட்டு டேட் எப்படி போச்சுன்னு கேட்க, ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக கேன்சல் தான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஜாலியாக இந்த ஒரு மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்து யாங்ஸோடைய அப்பாவும் கால் பண்ணி பிரசிடென்ட் காங் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு விஷயத்தை சொல்ல இவளும் சோகமாக ஹாரி கிட்ட வந்து, என்னடி பொண்ண நீ பிரசிடென்ட் காங் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாரான்னு கத்த இவளும் எப்படா அப்படின்னு பேனும் ஒழிக்கிறான். அந்த பக்கம் சங்குவால நம்பவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டர் சரியில்லைன்னு அவளே சொன்னதா சொல்லிட்டு எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறான். ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்றாள், ஃபேக்கா நடிக்கலையே அது போதும், பிசினஸ்க்கும் இது நல்ல டீலா இருக்குன்னு தாத்தா சொன்னாருல்ல அப்புறம் என்னன்னு சொல்றான்.
ஆனா லவ் இல்லையே அப்புறம் எப்படி கல்யாணம்னு இவன் கேக்க, லவ்னா என்ன அப்படி இமோஷன்ஸ்ல என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு யோங்ஸோ ஹாரிக்கு கால் பண்ணி புலம்புறான். கல்யாண விஷயமா அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு கேட்க, என்ன பண்ண முடியும், எப்படியும் மாட்டிக்க தான் போற, பெட்டர் உண்மையை சொல்லிடலான்னு ஹாரி சொல்றான். ஆனா அப்படி பண்ணினா அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்ச எனக்கு உண்மை போட்டுருவாரே அப்படின்னு அவ புலம்ப, ஹாரி ஆபீஸ்ல பிரசிடென்ட் பார்த்துட்டா இவ வேலையும் போயிருமேன்னு இவளும் புலம்புறா. ஒரு நார்மல் எம்ப்ளாயால பிரசிடென்ட்டை மீட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வராது, நீ கவலையே படாத அப்படின்னு யோங்ஸு சொல்ல, அடுத்த நாள் லேட் ஆயிடுச்சேன்னு ஹாரி ஓடி வர லிஃப்ட்ல சேர்மன் தாத்தா டீமோ அப்புறம் சங்குவை பார்த்து மிரண்டு போறான்.